பயிற்சி 3.2ல தேர்ட் ரோம்னட்டிசம் பார்க்கலாம். முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு, எக்ஸின் கெழு மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி காண்க. அதாவது இயற்கணித முற்றொருமைனா ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்யணுமா, எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு, எக்ஸின் கெழு, மாறிலி உறுப்பை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 7. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற அந்த ஃபார்முலா வடிவில் இருக்குது. ஸோ இதில் ஃபார்முலா என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு என்னது? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸின் கெழு நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு என்னது நமக்கு, இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அடுத்தது எக்ஸின் கெழு. ஸோ எக்ஸின் கெழு என்னது நமக்கு இதுதான், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ எக்ஸின் கெழு ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னது, ஏபிசி வேல்யூ வேணும். அப்போ இங்கே ஏ வந்து நமக்கு என்னது 5, பி வந்து 6, சி வந்து 7. இப்போ ஏக்கு பதிலாக 5 ப்ளஸ் பிக்கு பதிலாக 6, சிக்கு பதிலாக 7. ஸோ இதை இதை கூட்டினோம்னா 18. 18 தான் நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 6 ப்ளஸ் 6 இன்ட்டு 7 ப்ளஸ் 7 இன்ட்டு 5 ஈக்குவல் டு, ஸோ 5 6 30 ப்ளஸ் 6 7 42 ப்ளஸ் 7 5 35 107. அடுத்தது மாறிலி உறுப்பு. மாறிலிங்கிறது என்னது, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இந்த 1ங்கிறது தான் நமக்கு என்னது மாறிலி. ஸோ முன்னாடி இந்த எக்ஸு ஒய்ன்னு எதுவுமே வராது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி மட்டும்தான் நமக்கு என்னது மாறிலியாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்ன்னு எந்த உறுப்புமே இல்லை. ஸோ நமக்கு வந்து மாறிலி உறுப்பு ஏபிசி. மாறிலி உறுப்பு ஈக்குவல் டு ஏபிசி. ஏ வந்து 5 இன்ட்டு பி 6, சி 7, 210. இப்படி தான் என்ன செய்யணும், விரிவாக்காமல் அந்த கெழுவை மட்டும் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் சம், 2x+3, 2x-5, 2x-6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2x, ஏ வந்து நமக்கு 3, பி வந்து -5, சி வந்து -6. ஏன்னா ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இங்கே ப்ளஸ்ஸுனால் நமக்கு இது என்னது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இந்த மைனஸ் வந்து நமக்கு 5க்குரியது. ஸோ அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு என்னது நமக்கு, இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இங்கே நமக்கு ஏங்கிறது என்னது 3 ப்ளஸ் பி வந்து -5 ப்ளஸ் சி வந்து -6. ஸோ மைனஸு மைனஸு நம்ம என்ன செய்யணும், கூட்டிக்கணும். -11. இப்போ 3 ப்ளஸ் -11 மைனஸ். ஸோ இந்த சம்மு மட்டும் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்கிறது என்னது எக்ஸு, வெறும் எக்ஸ் மட்டும்தான். ஆனால் இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 2x. ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், 2x த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ ஸ்கொயர்டை உள்ளே போய் போட்டோம்னா 4x2. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு என்னது நமக்கு 4 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ வந்து நமக்கு என்னது 3 ப்ளஸ் பி -5 ப்ளஸ் சி -6. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா -11, 3 ப்ளஸ் -11. அப்போ மீதம் 8, -8 -8. ஸோ இரண்டா 4x2. ஸோ இப்போ எங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு நமக்கு என்னது, இந்த 4 8. ஸோ -8 × 4 அப்போ 8 4 32. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான்
வெறும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். ஆனால் நமக்கு வந்து எக்ஸின் கேள்வி கேட்டிருக்காங்க, அப்போ வெறும் எக்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இங்கே எக்ஸுங்கிற மதிப்பு நமக்கு என்னது, டூ. அப்போ இந்த டூவை நம்ம என்ன செய்யணும், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழுவாக எடுத்துக்கணும். அடுத்தது எக்ஸின் கெழு, எக்ஸின் கெழு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸின் கெழு என்னது நமக்கு இதுதான். இப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ இங்கே எக்ஸுக்கு பேர நமக்கு என்னது, ரெண்டு எக்ஸ். அப்போ வெறும் எக்ஸின் கெழு என்னது நமக்கு, ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு வரும். அப்போ ஏபி வந்து என்னது, 3 × −5 ப்ளஸ் −5 × −6 ப்ளஸ் −6 × 3, இந்த ரெண்டு. ஏன்னா எக்ஸின் கெழுனா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம என்ன செய்யணும், எடுத்துடணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 3 × −15 −−+ 5 × 30 −6 × 18. ஸோ மைனஸ் இருக்கிற நம்ம கூட்டினோம்னா இப்போ 15 லேருந்து 30 போச்சுன்னா மீதம் 15 இருக்கும் நமக்கு. ஸோ 15 லேருந்து 8 போச்சுன்னா மிச்சம் 3. ஸோ பெரிய நம்பர் நமக்கு மைனஸ் இருக்கனால −3 × 2 ஈக்குவல் டு என்னது, −6. இதுதான் என்னது இதோடைய ஆன்சர். அடுத்தது மாறிலி உறுப்பு. ஸோ மாறிலி உறுப்பு ஈக்குவல் டு என்னது, ஏபிசி. 3 × −5 × −6 ஸோ −−+ 5 × 30 30 × 3 90 ஸோ +90. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்னது நமக்கு, எக்ஸோட மதிப்பு வெறும் எக்ஸாக இருக்கணும். அப்படி எந்த ஒரு உறுப்பு இருந்தாலும், 2, 3 எந்த ஒரு மதிப்பு இருந்தாலும் என்ன செய்யணும், அதையும் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு எக்ஸின் கெழுவாக எடுத்து இந்த ஏபிசியோட என்ன செய்யணும், அதையும் நம்ம பெருக்கணும்.